ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக தபால் துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1899 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா நாள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை வாய்ப்புகள் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th எனி டிகிரி, இந்த மூணு கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ நான் டிகிரி முடிக்கலைன்னா, நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே அதே போதும். 10th படிச்சிருந்தாலே மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 ரூபாய், மேக்ஸிமம் 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 9 டிசம்பர் 2023, முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு வேலை வாய்ப்பு தபால் துறை. ஸோ தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நவம்பர் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட் மேன், மெயில் கார்டு மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு ஒரு 5 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும்னா எப்போ இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 நவம்பர் 2023, அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/12/2023, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், குரூப் சி லெவலுக்கான வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு 5 விதமான பதவிகள். ஓகே, இந்த வேலை வாய்ப்புகளுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு 25,500 முதல் 81,300 ரூபா. அதுக்கடுத்தது போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு, இந்த வேலை வாய்ப்புக்கு 21,700 முதல் 69,100 ரூபா. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த வேலை வாய்ப்புக்கு 18,000 முதல் 56,900 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு போஸ்டல் அசிஸ்டன்ட் ஆர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இந்த இரண்டு வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி, அதாவது எனி கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கூடவே கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்கவே இல்லை. ஓகேங்களா. இரண்டாவது போஸ்ட்மேன் அல்லது மெயில் கார்டு, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. இது இல்லாமல் 10th நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th தமிழ் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, 10th 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேனுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட 2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. அதே உடல் ஊனமுற்றோர் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கணுங்கிறது தேவையில்லைன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட் மட்டும்தான். ஓகேங்களா. இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மாதிரியே மெரிட் லிஸ்ட் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் தகுதி எப்படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக ஒரிஜினல் தானா ஃபேக் இருக்கா அப்படிங்கிற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நடக்கும்.
இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் இது மூலிமா உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நாளையிலிருந்து தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நாளையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் பே பண்ண தேவையில்லைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெண்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரேஸ் ஜெண்டர் அந்த கேட்டகரி பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம், உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஸ் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பே பண்ண தேவையில்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கவர்மெண்ட் கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். மிச்சம் இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே 100 ரூபா பே பண்ணணும். அதான் ஆண்கள் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க 100 ரூபா. நம்ம சொன்ன கேண்டிடேட்ஸ் இல்லாமல் நீங்கள் 100 ரூபா வந்து பே பண்ணணும். முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். ஆஃப்லைன்லாம் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு பே பண்ண முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா அனக்சர் 1 உங்களுக்கு சர்க்கிள் வைஸ் வேகன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு, ஓகேங்களா? போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 110 காலியிடங்கள், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் 19 காலியிடங்கள், போஸ்ட்மேன் 108 காலியிடங்கள், மெயில் கார்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சி இல்லை, மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 124 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 போஸ்டிங், அதாவது போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, இது 4க்கும் 18 முதல் 27. இது இல்லாமல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னா 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லா கேஸுக்கும் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக இது இல்லாமல் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் 5 வருஷம் உங்களுக்கு கொடுக்கறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட். இது இல்லாமல் இதுக்கான ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கவங்க இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மொத்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 64 விதமும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்தெந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல் ஆகலாம், கரெக்டாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.